வணக்கம். 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் பயிற்சி 1.2ல் 7வது சம் பாருங்கள். 0.713 பெறுவதற்கு 7.1லிருந்து எவ்வளவை கழிக்க வேண்டும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ இதே இங்கிலீஷில் பாருங்கள். வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.12 கெட் 0.713 அப்படின்னு கொஷின் இருக்குது. பாருங்கள், 0.713 பெறுவதற்கு, பாருங்கள் இங்கே எழுதுகிறேன், 0.731 பெறுவதற்கு 7.1லிருந்து எவ்வளவை கழிக்க வேண்டும். ஸோ அப்படின்னா இங்கே வந்து எழுதணும் இல்லைங்களா, எவ்வளவு அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு விடை. ஸோ அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன், கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த 7.1லிருந்து 0.713 கழிச்சோம்னா நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும், சரிங்களா? நம்ம இப்போ அதை அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படின்னா 7.1லிருந்து 0.713 கழிக்கிறோம். ஸோ அப்படின்னா பாருங்கள், 7.1 0.713 இதை என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.0 போட்டுக்கலாம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணாங்களா, 0.0 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதனால் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும், 0 கடன் வாங்கினோம்னா 0 ஆயிரும். அப்புறம் இங்கே என்ன வரும், 10. இப்போ இங்கே கடன் கொடுத்தோம்னா இங்கே 9, இங்கே 10. 10ல் 3 பேச்சு என்ன வரும் நம்மளுக்கு, 7. 10ல் 3 பேச்சு நம்மளுக்கு 7. 9ல் 1 பேச்சு என்ன வரும் நம்மளுக்கு, 8. இப்போ இல்லை 0ல் 7 போகுமா, போகாது. அப்புறம் இங்கே கடன் வாங்கினோம்னா இங்கே 6, இங்கே என்ன ஆயிரும், 10. 10ல் 7 பேச்சு நம்மளுக்கு 3, இந்த புள்ளி வச்சுக்கிறோம், இங்கே பண்ணோம்னா 6, சரிங்களா? இப்போ பாருங்கள், 6.387 கழிக்கிறோம். இங்கே 0.0 போட்டுக்கலாம், இங்கே கழிக்க முடியாது. அப்புறம் இங்கே கடை வாங்கினா இங்கே 0, இங்கே 10 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும், இங்கே 10. 10ல் 7 பேச்சுனா 3 வந்துருச்சிங்களா, 9ல் 8 பேச்சுனா 1, இங்கே 0ல் 3 போகாது, இங்கே கடை வாங்குகிறோம். 10ல் 3 பேச்சுனா 7, 6ல் 6 பேச்சுனா 0. அப்புறம் ஆன்சர் வந்து வந்துச்சிங்களா, அப்படின்னா 7.1லிருந்து எதை கழிக்கணும், 6.387 கழிக்கணும். அதான் பாருங்கள், 7.1ல் இருந்து 6.387 சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.713. அப்படின்னா நம்மளுக்கு விடை என்னது, 6.387. ஸோ ஆன்சர் வந்து 6.387, ஓகேங்களா? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 8th சம் பார்த்துடலாம். 8th சம்மும் 7th சம் மாதிரி தான். பாருங்கள், 53.7 கிலோமீட்டரை விட 35.6 கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது. இங்கிலீஷில் பாருங்கள், ஹவு மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தேன் 53.7 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 53.7 கிலோமீட்டரை விட 35.6 கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது, அப்படின்னா இதை விட இது குறைவு தான், அது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதிலிருந்து இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுங்களா, அப்புறம் என்ன வரும், 53.7 35.6 இதை என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். கழிச்சது வரும் பார்த்தீங்களா, 7ல் 6 போயிடுச்சுனா 1.0. இங்கே கழிக்க முடியுமா, முடியாது. இங்கே கடை வாங்குகிறோம், இங்கே 4, இங்கே 1. அப்படின்னா 13ல் 5 போயிடுச்சுனா 8. 4ல் 3 போயிடுச்சு நம்மளுக்கு என்ன ஆன்சர், 1. அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 18.1. ஸோ அப்படின்னா பாருங்கள், 53.7லேருந்து 35.6 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 7ல் 6 போயிடுச்சுனா 1, 3ல் 5 போகாது, அதனால் இங்கே பாரோ வாங்கிக்கிறோம். பாரோ வாங்கினோம்னா இங்கே 4, இங்கே 13 ஆயிரும். 13ல் 5 போயிடுச்சுனா 8, 4ல் 3 போயிடுச்சுனா 1. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 18.1. இதனோட விடை வந்து 18.1. தேங்க்யூ.